Hi, hello friends. Welcome to the Real Taste of Life. நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பெட்டிக்கடையில இருந்து பெரிய ஸ்வீட்ஸ் ஸ்டால் போனா கூட நம்ம ஃபர்ஸ்ட் கேக்குறது பால்கோவா தான். சோ அதை எப்படி நம்ம வீட்லயே சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துர்க்கேன். தண்ணி சேக்காம எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கடையில கேட்டாலே ஃபுல் கிரீம் மில்க் னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதுல 2 லிட்டர் எடுத்துர்க்கேன். இதுக்கு 2 லிட்டர் நம்ம பால் எடுக்கறோம்னா 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கணும். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இதுல நீங்க ஏலக்காய் பவுடர் அப்புறம் முந்திரி இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறதுதான். இப்போ நான் அந்த 2 லிட்டர் பாலை வந்து ஃபர்ஸ்ட் காய வைக்கிறேன். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா பொங்கி வருது. இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். அப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பால் வந்து கரிஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நான் இந்த சைட்ல வர இந்த ஆடை எல்லாமே இப்படி எடுத்து எடுத்து விட்டு சுண்ட வச்சுட்டே இருங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் சுண்டதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வர ஆடை எல்லாத்தையுமே இப்படி எடுத்து எடுத்து விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பால் வந்து அடியில வந்து அடி பிடிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குக்கர் இருக்கும். இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க, நார்மல் சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கும். இன்னும் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டி நல்லா திக்காக வரணும். இந்த கரண்டியில் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போதான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பால்கோவா. உங்களுக்கு பொங்கி வரும். ஸோ நல்ல மீடியம் ஃப்ளேம்லே, கொஞ்சம் மீடியமுக்கும் லோக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் சப்போஸ் நீங்க இது பக்கத்துலயே நிக்க முடியலனா இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொங்காது, பொங்கி வந்தாலும் ஸ்டாப் ஆயிடும். இருக்கட்டும். இப்ப பாருங்க, நமக்கு நல்லா சுண்டிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு பால். ஆனா இன்னும் கூட கொஞ்சம் சுண்டணும். சுண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும், இல்லைன்னா கரையாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டி கொஞ்சம் நல்லா திக்கான கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ திக்கானதும் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சக்கரை சேர்த்துருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த கப்ல வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இலகி வரும், ஆனா இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா கரெக்டா வந்துடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட சக்கரை எல்லாமே நல்லா சுண்டி சூப்பரா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இன்னும் இஞ்சும் இதுல வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நமக்கு பால் சக்கரை இது ரெண்டுமே போதும். உங்களுக்கு இந்த வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாதான் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நமக்கு சூப்பராக நம்மளோட பால்கோவா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது நிஜமாவே ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக இதில் எதுவுமே சேர்க்கல, பால் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. இதுவே சூப்பராக இருக்கும் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த பாலோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கு. சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் நான் சுகர் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டேன். உங்களுக்கு கப் அளவு இருந்துச்சுன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.